ஹாய், வெல்கம் பேக். அஸ்ஸலாம் அலைக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் புட்டின். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சாஸ் பேனில் நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது கூட மில்க் மேடு சேர்க்குறோம். ஒரு ஹாஃப் டீன் சேர்த்தா போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ அது கொஞ்சம் நான் 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஹாஃப் டீன் இது வந்து இனிப்பு அந்த அளவு பத்துமான்னு இல்லை. கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த சுகர் வேண்டாம். நான் எங்கள் வீட்டில் நல்லா இனிப்பு சாப்பிடுவாங்க, அதனால நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். இதோடய அளவெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ ஒரு பவுலில் நான் கஸ்டர்ட் எடுத்து 2.5 ஸ்பூன் சேர்த்தா போதும். மில்க்கு போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சோன்னே இதை வந்து நம்ம அந்த மில்கில் சேர்த்துடலாம். ஏன்னா இது நல்லா கட்டி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை மில்கில் சேர்த்துடலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இப்போ கஸ்டர்ட் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் பால் தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தீயை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நான் வெனிலா எசன்ஸு 1.5 மூடி ஊற்றுறேன். 1.5 டீஸ்பூன் போதும். இல்லை உங்களுக்கு கூட ஃப்ளேவர் வேணும்னா 2 டீஸ்பூன் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து நட்ஸு வந்து வறுத்துக்க போகிறேன். இது கேரமல் செய்கிறதுக்கு தான், சுகர் சிரப் செய்கிறதுக்கு தான். இப்போ இது வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் சுகர் எழுந்து கேரமலைஸ் பண்ண போகிறேன். அதில் இப்போ இந்த நட்ஸை சேர்த்துடலாம். ஏன்னா கடைசியாக நம்ம கார்னிஷ்காக தான் இது கலர் மாறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன். சேர்த்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வந்து கிரீஸ் தடையை வச்சுட்டு இந்த நட்ஸை நம்ம சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கட்டி ஆகிடும். அப்புறம் எடுத்து நம்ம க்ரஷ் பண்ண தான் போகிறோம். மிக்ஸியில் பண்ண வேண்டாம். ஏதோ உரல் மாதிரி இருந்தால் அதில் வச்சு தட்டிக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் நான் வந்து சைனா கிராஸை, ஒரு 5 கிராம் சைனா கிராஸ் எடுத்தால் போதும் இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு. இதை நல்லா மெல்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் கட்டி ஆனோன்னே நம்ம தூக்கி அந்த பாலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கட்டி ஆயிடுச்சு, நான் பாலில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரெட்டு வந்து நான் 3 to 4 slices எடுத்திருக்கேன். இந்த பாலுக்கு 4 slices போதும். இல்லை வேணும் இன்னும் கட்டியாக வேணும்னா நீங்கள் ஒரு 5 slices எடுத்துக்கலாம். ஓரத்தை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறினோன்னே நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ மிக்சியில் 2 பேட்சாக போட்டுக்க போகிறேன். போட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன், 1st batch அரைச்சிட்டேன். இப்போ 2nd batch நான் ஊற்றுறேன். இப்போ ஒரு டூத்பிக் வச்சு நம்ம நல்லா இது ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வர மாதிரி நல்லா இது கிண்டி விட்டுறணும். இதில் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கார்னிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஒரு 1 hour வச்சா போதும். இப்போ நான் அந்த நட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஒரு கவரில் போட்டு இப்படி தட்டிக்கோங்க. மிக்ஸியில் அரைக்க வேண்டாம். இப்போ நான் கார்னிஷ் பண்ணுறேன் கனாஷ் போட்டு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இது சாக்லேட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் வந்து ஓரம் ஃபுல்லாக நான் போடுறேன். ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம புட்டின் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்து வெட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள். வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகும். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறத விட உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.